தந்தை பெரியார் கேட்டது என்ன? வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. வகுப்புவாத விகிதாச்சார உரிமை என்ன? சாதி வாரியா எல்லாரையும் கணக்கெடுத்து ஒவ்வொரு சாதிக்கும் உண்டான உரிமையை பிரிச்சு கொடு, அரசாங்க வேலையிலிருந்து படிப்பிலிருந்து பிரிச்சு கொடுன்னு கேட்டாரு. காங்கிரஸ் கேட்டாரு. பாப்பா தரமாட்டான்னு காங்கிரஸ் விட்டு வெளில வந்தாரு. நீதி கட்சிக்கு போனாரு. அது முண்டாசு கட்டிய முதலியார் கட்சியாருக்கு அங்கேயும் விட்டு வெளில வந்தாரு. சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சாரு, திராவிட கழகத்தை ஆரம்பிச்சாரு. தந்தை பெரியாரின் கொள்கை வகுப்புவாத விகிதாச்சார உரிமை. தந்தை பெரியாரின் தம்பிமாராகிய அந்த வகுப்புவாத விகிதாச்சார உரிமையை கொடுத்தீங்களா? அந்த சமூக நீதி எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லையே. ஏன் அப்ப திட்டமிட்டு நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம்? இன்றைக்கு அரசாங்க வேலை உயர் நீதிமன்றத்தில் 53 நீதிபதினா எத்தனை பேர் இருக்கிறான்? ஒருத்தா இருக்கிறான். தேவர் 8 பேர், நாடார் இன்றைக்கு முதலியார், வெள்ளாளர், பிள்ளைமாறு, செட்டியாருன்னு எல்லாம் இருக்கான். 4 பேர், 5 பேர், அங்க வன்னியர் ஒருத்தன் தான் இருக்கும். என்ன காரணம்? சமூக நீதி எங்க போச்சு? அப்ப 60 ஆண்டு காலம், 1952 இன்றைக்கு 2012 வரைக்கும் அரசாங்க வேலைகள் அத்தனையும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. இந்த துரோகத்தை செய்தது ஆண்ட முதலமைச்சர்கள். எங்களுக்கு சாராயத்தை கொடுத்து குடியார மக்களாக மாற்றி நீ எப்படி இருக்கு நினைக்கிறார் கலைஞர் கருணாநிதி? இந்த அம்மா ஜெயலலிதா